அத்தியாயம் 5. சாந்த் பாட்டீலின் கல்யாண கோஷ்டியுடன் பாபாவின் வருகை. வரவேற்கப்பட்டு சாயி என அழைக்கப்படுதல். மற்ற ஞானிகளுடன் தொடர்பு. அவருடைய உடையும் அன்றாட நிகழ்ச்சி நியதிகளும். பாதுகைகளின் கதை. மொய்தீனுடன் மல்யுத்த பயிற்சியும் வாழ்க்கையில் மாற்றமும். தண்ணீரால் விளக்கரித்தல். போலி குரு ஜவஹர் அலி. சாந்த் பாட்டீலின் கல்யாண கோஷ்டியுடன் பாபா திரும்புதல். சென்ற அத்தியாயத்தில் குறிப்பிட்டபடி நான் இப்போது முதலில் சாய்பாபா காணாமற் போன பிறகு ஷிரடிக்கு எங்கனம் திரும்பி வந்தார் என்பதை விவரிக்கிறேன். நைஜாம் சமஸ்தானத்தைச் சேர்ந்த அவுரங்காபாத் ஜில்லாவிலுள்ள தூப் என்கின்ற கிராமத்தில் சாந்த் பாட்டீல் என்ற வசதியுள்ள முகமதிய பெருந்தகை ஒருவர் இருந்தார். அவர் அவுரங்காபாத்துக்கு போய்கொண்டிருக்கையில் ஒரு பெண் குதிரையை தொலைத்து விட்டார். 2 மாதங்கள் பிரயாசையுடன் தேடினார். ஆனாலும் காணாமற் போன அக்குதிரையை பற்றி கொஞ்சமும் தகவல் பெற இயலவில்லை. ஏமாற்றத்துடன் குதிரை சேணத்தை தன் தோளில் போட்டுக்கொண்டு அவுரங்காபாத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தார். 4.5 காத தூரம் பிரயாணம் செய்த பின்னர் ஒரு மாமரத்தின் அருகில் வந்தார். அதன் அடியில் ஒரு ரத்னா விசித்திர மனிதர் உட்கார்ந்திருந்தார். அவரது தலையில் ஒரு குல்லாய் இருந்தது. கப்னி என்னும் நீண்ட ஆடை தரித்திருந்தார். கமக்கட்டில் சட்கா என்னும் குட்டையான பருமனான ஒரு தடி வைத்திருந்தார். ஹூக்கா குடிப்பதற்காக தயார் செய்து கொண்டிருந்தார். சாந்த் பாட்டீல் அவ்வழியே போவதைக் கண்டு அவரை தன்னிடத்துக்கு கூப்பிட்டு புகைப்பிடிக்கவும் கொஞ்சம் ஓய்வெடுத்து கொள்ளவும் சொன்னார். அந்த விசித்திர மனிதர் அல்லது பக்கிரி குதிரை சேணத்தை பற்றி வினவினார். சாந்த் பாட்டீல் தனது தொலைந்து போன குதிரையின் மீதிருந்த சேணம் அது என்று கூறினார். அதற்கு அவர் அவரிடம் அருகாமையிலுள்ள சோலையொன்றில் தேடும்படி கேட்டுக்கொண்டார். அவர் அங்கே சென்றார். ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், அவர் தன்னுடைய குதிரையை கண்டுபிடித்து விட்டார். அந்த பக்கிரி ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஆனால் ஓர் அவிலியா, பெரும் ஞானி என்று எண்ணினார். குதிரையுடன் பக்கிரியிடம் திரும்பி வந்தார். ஹூக்கா குடிப்பதற்கு தயாராகியது. ஆனாலும் 2 பொருட்கள் தேவைப்பட்டன. 1, குழாயை பற்ற வைப்பதற்கு நெருப்பு. 2, சாபி, புகை இழுக்கப்படும் ஒரு துண்டு துணியை நனைப்பதற்கு வேண்டிய தண்ணீர். பக்கிரி தனது கத்தியை எடுத்து அதை வலிய நிலத்தில் நுழைத்தார். அதிலிருந்து எரியும் ஒரு நிலக்கரி நெருப்பு துண்டம் வந்தது. அதை அவர் குழாய் வழி இட்டார். பிறகு தமது சட்காவை தரையில் அடித்தார். அவ்விடத்திலிருந்து நீர் கசியத் தொடங்கியது. சாபி நனைக்கப்பட்டது. பிறகு பிழியப்பட்டு குழாயில் சுற்றப்பட்டது. இங்கனம் எல்லாம் முடிந்த பின்னர் பக்கிரி ஹூக்கா குடித்துவிட்டு சாந்த் பாட்டீலுக்கும் புகை குடிக்க கொடுத்தார். இவற்றையெல்லாம் கண்ணுற்ற சாந்த் பாட்டீல் வியப்புற்றார். பின்பு அவரை தன் வீட்டுக்கு அழைத்து தனது விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னார். மறுநாள் அவர் பாட்டீல் வீட்டுக்கு சென்று சில நாட்கள் தங்கியிருந்தார். பாட்டீல் தூப் கிராமத்தின் அதிகாரி. அவருடைய மனைவியின் சகோதரரது புதல்வன் கல்யாணம் செய்யப்பட இருந்தான். ஷிரடியிலிருந்து மணப்பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாள். எனவே ஷிரடிக்கு புறப்படுவதற்கு பாட்டீல் ஆயத்தங்கள் செய்ய துவங்கினார். பக்கிரியும் கல்யாண திரும்பியது. ஆனால் பக்கிரி மாத்திரம் ஷிரடியிலேயே இருந்தார். பின்னர் அங்கேயே எப்போதும் இருந்தார். சாயி என்னும் பெயரை பக்கிரி எப்படி அடைந்தார்? கல்யாண கும்பல் ஷிரடியை அடைந்ததும் கொண்டோபா கோவிலுக்கு அருகிலுள்ள ஒரு ஆலமரத்தடியில் வந்து தங்கினார். கொண்டோபா கோவிலில் பரந்த வெளியில் வண்டிகள் அவிழ்த்து விடப்பட்டன. கோஷ்டியில் உள்ளவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக இறங்கினார்கள். பக்கிரியும் கீழே இறங்கினார். இளம் பக்கிரி இறங்கிக் கொண்டிருப்பதை பகத் மகள்சாபதி கண்ணுற்றார். உடனே, யா சாயி, சாயியே வரவேண்டும் என்று கூவினார்.
அதிலிருந்து மற்றவர்களும் அவரை சாயி என்று அழைத்தார்கள். அதிலிருந்து அவர் சாய்பாபா என்னும் பெயரால் அறியப்பட்டார். மற்ற ஞானிகளுடன் தொடர்பு. சாய்பாபா மசூதியில் தங்க துவங்கினார். தேவிதாஸ் என்ற ஒரு ஞானி பாபா வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே ஷிரடியில் தங்கியிருந்தார். பாபா அவர்தம் நட்பை விரும்பினார். அவருடன் மாருதி கோவிலிலும் சாவடியிலும் தங்கியிருந்தார். சில சமயங்களில் தனியாகவும் இருந்தார். பிறகு ஜான்கிதாஸ் என்று மற்றொரு ஞானியும் வந்தார். பாபா அவருடன் பேசிக்கொண்டிருப்பதிலேயே பெரும்பாலான நேரத்தை கழித்தார். அன்று ஜான்கிதாஸ் பாபா தங்கியிருந்த இடத்துக்கு செல்வார். அங்கனமே புன்தாம்பேயிலிருந்து இல்லறத்திலிருந்த வைசிய ஞானியான கங்காகீர் எப்போதும் ஷீரடிக்கு வந்தார். சாய்பாபா தமது இரு கைகளாலும் தண்ணீர் குடத்தை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்காக எடுத்து சென்றபோது முதன்முதலாக அவரை கண்ட கங்காகீர் ஆச்சரியப்பட்டு வியந்து கூறியதாவது, ஷீரடி ஆசீர்வதிக்கப்பட்டது. அது விலை மதிக்க முடியாத வைரத்தை பெற்றிருக்கிறது. இந்த மனிதர் இன்று தண்ணீர் சுமந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவர் சாதாரண மனிதர் அல்ல. இந்த நிலம் ஷீரடி அதிர்ஷ்டமும் புண்ணியமும் உடையதாக இருப்பதால் அது ஒரு வைரத்தை பெற்றது. அங்கனமே ஏவலா மடத்தைச் சேர்ந்த ஆனந்தநாத் என்பவர் புகழ்பெற்ற ஞானியும் அகல்கோட் மகாராஜின் ஷீடரும் ஆவார். அவர் ஷீரடி மக்கள் சிலருடன் ஷீரடிக்கு வந்திருந்தார். அவர் சாய்பாபாவை தம் முன் கண்டபோது வெளிப்படையாக பின்வருமாறு கூறினார், இது உண்மையில் விலை மதிக்க முடியாத இரத்தினமாகும். அவர் ஒரு சாதாரண மனிதர் போன்று தோன்றினாலும் அவர் ஒரு சாதாரண கல் அல்ல, ஒரு வைரக்கல். கூடிய விரைவில் நீங்கள் இதை உணர்வீர்கள். இதை கூறிய பின்னர் அவர் ஏவலாவுக்கு திரும்பிவிட்டார். இது சாய்பாபா இளைஞனாக இருக்கும்போது சொல்லப்பட்டது. பாபாவின் உடையும் அன்றாட நிகழ்ச்சி நியதியும். சாய்பாபா தமது இளம் பருவத்தில் தமது தலையில் முடி வளர்த்தார். தமது தலைமுடியை ஒழுங்குபடுத்துவதே இல்லை. விளையாட்டு வீரனை போன்று அவர் உடையணிந்தார். அவர் ராகதாவுக்கு சென்றிருந்தபோது ஜந்து, ஜாய், ஜூய் ஆகியவற்றின் சிறிய புஷ்பங்களை கொண்டு வந்து தரையை சுத்தப்படுத்தி காய்ந்த நிலத்தை கொத்தி அவற்றை பயிர் செய்து தண்ணீர் விட்டார். வாமன் தாத்யா என்னும் ஓர் அடியவர் அவருக்கு தினந்தோறும் இரண்டு பானைகள் கொடுத்தார். இவற்றை கொண்டு வந்து பாபா தமது செடிகளுக்கு தண்ணீர் விடுவது வழக்கம். கிணற்றிலிருந்து நீர் இறைத்து மட்குடங்களை தாமே தோளில் தூக்கிச் செல்வார். மாலை நேரங்களில் மண்பானைகள் வேப்ப மரத்தடியில் வைக்கப்பட்டிருக்கும். அவை வெறும் பச்சை மண்ணால் செய்யப்பட்டு சுடப்படாத காரணத்தால் அங்கனம் வைக்கப்பட்ட உடனேயே உடைந்துவிடும். அடுத்த நாள் தாத்யா வேறு இரண்டு புது பானைகள் கொடுப்பார். இந்த நிகழ்ச்சி 3 ஆண்டுகள் நடந்தன. சாய்பாபாவின் கடின பயிற்சி, உழைப்பு ஆகியவற்றினால் ஓர் பூந்தோட்டம் வளர்ந்தது. இந்த நிலத்தில் தற்போது பாபாவின் சமாதி மந்திர் என்னும் ஓர் பெரிய மாளிகை இருக்கிறது. தற்போது பாபாவின் சமாதி மந்திர் பல பக்தர்களால் அடிக்கடி விஜயம் செய்யப்பட்டு புழங்கப்பட்டு வருகிறது. வேப்ப மரத்தடியில் உள்ள பாதுகைகளின் கதை. பாயி கிருஷ்ணாஜி அலி பாகர் என்பவர் அகல்கோட் மகாராஜின் அடியவர். அகல்கோட் மகாராஜின் உருவப்படத்தை வழிபட்டார். அவர் ஒரு முறை அகல்கோட்டிற்கு ஷோலாப்பூர் ஜில்லாவுக்கு சென்று மகாராஜின் பாதுகைகளை தரிசனம் செய்து கொண்டு தன்னுடைய நேர்மையான வழிபாட்டை செலுத்தி வர நினைத்தார். அவர் அங்கு செல்வதற்கு முன் கனவில் ஒரு காட்சியை கண்டார். அக்காட்சியில் அகல்கோட் மகாராஜ் தோன்றி அவரிடம், இப்போது ஷிரடியே எனது இருப்பிடம், அங்கு சென்று உனது வழிபாடுகளை செலுத்து என்றார். எனவே பாயி தனது திட்டத்தை மாற்றிக்கொண்டு ஷிரடிக்கு வந்து பாபாவை வழிபட்டு 6 மாதங்கள் அங்கு தங்கி மகிழ்ச்சியடைந்தார். அவருடைய காட்சி முதலியவற்றின் ஞாபகார்த்தமாக அவர் பாதுகைகளை தயாரித்து ஸ்ரவண் ஷாகா
1834 வருடம், அதாவது 1912 வருடம் ஆகிய புனித தினத்தன்று அவற்றை தாதா கேள்கர், உபாஷினி முதலியோரால் நடத்தப்பட்ட உரிய சடங்கு சம்பிரதாயங்களுடன் வேப்ப மரத்தடையில் பிரதிஷ்டை செய்தார். அதன் வழிபாட்டுக்காக ஒரு அந்தணர் நியமிக்கப்பட்டார். அதனுடைய நிர்வாகம் சகுன் மேரு நாயக் என்ற அடியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இக்கதையின் முழு விவரம், தானேயைச் சேர்ந்த திரு பி வி தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மமலத்தார் சாய்பாபாவின் ஒரு பெரிய பக்தர். இவர் இந்த விஷயத்தை பற்றி சகுன்மேரு நாயக், கோவிந்த் கமலாகர் தீட்சத் இவர்களிடமிருந்து விசாரித்து பாதுகைகளை கொண்ட ஒரு கட்டுரை சாய்லீலா தொகுப்பு எண் 1 25 பக்கத்தில் பதிப்பித்துள்ளார். அது கீழ்கண்டவாறு. 1834 சக வருஷம், அதாவது 1912 வருடம், பம்பாயைச் சேர்ந்த டாக்டர் ராம்ராவ் கோத்தாரி ஒரு தடவை ஷீரடிக்கு பாபாவின் தரிசனத்துக்காக வந்தார். அவரது கம்பவுண்டரும் அவரது நண்பர் பாயி கிருஷ்ணாஜி அலி பாகரும் அவருடன் வந்தார்கள். கம்பவுண்டரும் பாயியையும் சகுன்மேரு நாயக்குடனும் கோவிந்த் கமலாகர் தீட்சத்துடனும் நெருங்கிய நண்பர்களானார்கள். சில விஷயங்களை பற்றி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில், ஷீரடிக்கு சாய்பாபா முதல் முதலில் விஜயம் செய்தது, புனித வேப்ப மரத்தடியில் அமர்ந்திருந்தது, இந்த உண்மைகளின் ஞாபகார்த்தம் ஒன்று இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். பாபாவின் பாதுகைகளை பிரதிஷ்டை செய்வதற்கு எண்ணி அவற்றை சாதாரண கல்லில் செய்வதற்கு இருந்தார்கள். அப்போது பாயின் நண்பரான கம்பவுண்டர் தனது எஜமானரான டாக்டர் ராம்ராவ் கோத்தாரியிடம் இதை தெரிவித்தால், இதற்காக அருமையான பாதுகைகளை அவர் தயாரிப்பார் என்று யோசனை கூறினார். அனைவரும் இந்த யோசனையை விரும்பினார்கள். டாக்டர் கோத்தாரியிடமும் இதை பற்றி தெரிவிக்கப்பட்டது. அவரும் ஷீரடிக்கு வந்து பாதுகைகளின் திட்டத்தை வரைந்தார். கொண்டோபா கோவிலில் உள்ள உபாசினி மகாராஜிடமும் சென்று தனது திட்டத்தை காண்பித்தார். உபாசினி அதன் பல முன்னேற்ற திருத்தங்கள் செய்து தாமரை புஷ்பங்கள், சங்கு, சக்கரம், மனிதன் முதலியவைகளை வரைந்து வேப்பமரத்தின் உயர்வை பற்றியும் பாபாவின் யோக சக்தியை பற்றியும் பின்வரும் ஸ்லோகத்தை அதில் பொறிக்கலாம் என்று யோசனை கூறினார். அந்த ஸ்லோகம் பின்வருமாறு: சதானிம்ப விருட்சஸ்ய மூலாதி வாசாத் சுதாஸ்திராவிணம் திக்தமப்பியப்ரியம் தம் தரும் கல்ப விருட்சாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாய்நாதம். அதன் பொருள், நான் சாய்நாத பிரபுவை வணங்குகிறேன். வேப்ப மரத்தடியில் அவரது நிரந்தர இருக்கையினால் கசப்பாகவும் இனிமையற்றதாகவும் இருப்பினும் அமிர்தத்தை கசிகிறது. அந்த மரத்தின் கசிவு அமிர்தம் என்று அதன் குணப்படுத்தும் தன்மையால் அழைக்கப்படுகிறது. அது கல்ப விருட்சத்தை விடச் சிறந்தது. உபாசினியின் யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. பாதுகைகளை பம்பாயில் செய்து ஷீரடிக்கு கம்பவுண்டர் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன. பாபா அவற்றை ஸ்ரவண் பூர்ணிமா அன்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அந்த தினத்தன்று காலை 11 மணிக்கு பாதுகைகளை கொண்டோபா கோவிலிலிருந்து துவாரகாமாயி மசூதிக்கு ஜி கே தீட்சத் ஊர்வலமாக தனது தலையில் எடுத்து வந்தார். பாபா அந்த பாதுகைகளை தொட்டு, இவைகள் பிரபுவின் பாதங்கள் என்றும் அவற்றை வேப்ப மரத்தடியில் பிரதிஷ்டை செய்யும்படியும் கூறினார். ஒரு நாளைக்கு முன் பஸ்தா சேட் என்ற பம்பாயைச் சேர்ந்த பார்சி பக்தர் ரூபாய் 25 மணி ஆர்டர் செய்திருந்தார். பாபா இந்த தொகையை பிரதிஷ்டை செய்ய கொடுத்து விட்டார். பிரதிஷ்டையின் மொத்த செலவு ரூபாய் 100 ஆகியது. அதில் 75 நன்கொடைகளால் சேர்க்கப்பட்டது. முதல் 5 ஆண்டுகள் ஜி கே தீட்சத் அவர்களால் பாதுகைகள் வழிபாடு செய்யப்பட்டது. பின்னர் இந்த வழிபாடு ஜக்கடியைச் சேர்ந்த லட்சுமண் காகேஸ்வரால் செய்யப்பட்டது. முதல் 5 ஆண்டுகளில்
டாக்டர் கோத்தாரி விளக்கேற்றுவதற்காக மாதம் 2 ரூபாய் அனுப்பி வைத்தார். பாதுகைகளை சுற்றி போட வேலியும் அனுப்பினார். ஸ்டேஷனில் இருந்து அவ்வேலியை சீரடிக்கு கொண்டு வரும் செலவும் 7 ரூபாய் எட்டனா மற்றும் கூரையும் சகுன்மேரு நாய்க்கினால் கொடுக்கப்பட்டது. தற்போது ஜாகடி நானா பூஜாரி வழிபாட்டை செய்கிறார். சகுன்மேரு நாயக் நைவேத்தியம் மாலை விளக்கு ஏற்றுதல் முதலியவைகளை செய்கிறார். பாய் கிருஷ்ணாஜி என்பவர் முதலில் அகல்கோட் மகாராஜின் அடியவராவார். சக வருடம் 1834 பாதுகைகள் பிரதிஷ்டை செய்யப்படும் சமயத்தில் அகல்கோட் போகும் வழியில் ஷிரடிக்கு வந்தார். பாபாவின் தரிசனம் ஆன பிறகு அகல்கோட்டுக்கு போக விரும்பி பாபாவின் அனுமதியை இதற்காக அவர் வேண்டினார். பாபா அவரிடம் அகல்கோட்டில் என்ன இருக்கிறது என்றார். இதை கேட்டு பாய் அகல்கோட் செல்லவில்லை. பாதுகைகளின் பிரதிஷ்டைக்கு பின்னர் ஷிரடிக்கு அடிக்கடி வந்தார். ஹேமாத் பந்திற்கு இந்த விவரங்கள் தெரியாதென்று திரு பி வி தேவ் முடிக்கிறார். அவர் அங்கனம் அறிந்திருப்பாராயின் அதை தன்னுடைய சச்சரித்திரத்தில் சேர்க்க தவறியிருக்க மாட்டார். மொய்தீன் தம்போலியுடன் மல்யுத்த பயிற்சியும் வாழ்க்கையில் மாற்றமும். பாபாவின் மற்ற கதைகளுக்கு திரும்புவோம். ஷிரடியில் மொய்தீன் தம்போலி என்னும் பெயருடைய ஒரு மல்யுத்த சண்டைக்காரன் இருந்தான். பாபாவுக்கும் அவனுக்கும் சில விஷயங்களில் உடன்பாடு ஏற்படவில்லை. இருவரும் மல்யுத்தம் செய்ய தொடங்கினார்கள். இதில் பாபா தோற்கடிக்கப்பட்டார். அதிலிருந்து பாபா தம்முடைய உடையையும் வாழ்க்கை முறையையும் மாற்றி அமைத்து கொண்டார். கஃப்னி உடை அணிந்தார். லங்கோடு இடுப்பு பட்டை அணிந்து தன் தலையை ஒரு துண்டு துணியினால் மூடினார். தம்முடைய ஆசனத்துக்கு ஒரு சாக்கு துணியையும் படுக்கைக்கு ஒரு சாக்கு துணியையுமே உபயோகித்தார். கிழிந்த மடித்து போன கந்தல் உடைகளை அணிவதிலேயே திருப்தியடைந்தார். எப்போதும் ஏழ்மை அரசுரிமையை விட நன்று, இறைமையை விட மிக மிக நன்று, கடவுள் ஏழைகளின் நிரந்தர நண்பராவார் என்று கூறிக்கொண்டிருந்தார். கங்காகீரம் மல்யுத்தம் செய்வதில் மிக்க விருப்பமுள்ளவர். அவர் ஒருமுறை மல்யுத்தம் செய்யும்போது ஒரு ஆசையற்ற உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது. அப்போது ஒரு சித்தர் அவரிடம் அவரது உடம்பை துறந்து கடவுளுடன் நிரந்தரமாக ஈடுபடும்படியான குரல் கேட்டது. எனவே அவரும் சம்சாரத்தை துறந்து கடவுளை நோக்கி திரும்பினார். புன்தாம்பேய்க்கு அருகிலுள்ள ஒரு ஆற்றின் கரையில் அவர் ஒரு மடத்தை ஸ்தாபித்தார். சாய்பாபா மக்களுடன் கலந்து பேசுவதில்லை. அவரை யாராவது கேள்வி கேட்டபோது மட்டுமே அதற்கு பதில் கூறினார். பகற்பொழுதில் எப்போதுமே வேப்ப மரத்தடியிலேயே உட்கார்ந்திருந்தார். சில சமயங்களில் கிராம எல்லையில் உள்ள வாய்க்காலுக்கு அருகிலுள்ள ஒரு ஆலமரக் கிளையின் நிழலில் அமர்ந்திருந்தார். மாலை நேரங்களில் குறிக்கோளின்றி நடப்பது வழக்கம். சில நேரங்களில் நிம்காவ் என்ற கிராமத்துக்கு போவார். அங்கு திரியம்பக் டேங்லேயின் வீட்டிற்கு போவார். பாபா திரு பாபா சாஹேபை விரும்பினார். அவரின் பாபா சாஹேபின் தம்பியான நானா சாஹேபுக்கு 2வது திருமணம் முடித்தும் குழந்தைகள் ஏதும் இல்லை. பாபா சாஹேப் நானா சாஹேபை பாபாவின் தரிசனத்துக்காக அனுப்பினார். சில காலத்துக்கு பிறகு பாபாவின் அருளால் நானா சாஹேப் ஒரு புதல்வனை அடைந்தார். அதிலிருந்து சாய்பாபாவை பார்க்க மக்கள் கூட்டமாக திரண்டு வந்தார்கள். அவருடைய புகழ் பரவி அகமத் நகரை எட்டியது. அதிலிருந்து நானா சாஹேப் சந்தோர்காரும் கேசவ் சிதம்பரும் மற்றும் பலரும் ஷிரடிக்கு வரத் தொடங்கினார்கள். பாபா பகற்பொழுதில் தமது அடியவர்களால் சூழப்பட்டிருந்தார். இரவில் உதிர்ந்து கொட்டும் ஒரு பழைய மசூதியில் படுத்தார். பாபாவிடம் இந்த நேரத்தில் ஹூக்கா புகையிலை, ஒரு தம்ளர் தகர டப்பா, நீண்ட கப்பனி, தலையை சுற்றி ஒரு துண்டு துணி, ஒரு சட்கா என்ற குச்சி முதலிய சிறு சிறு உடைமைகள் இருந்தன. இவைகளையெல்லாம் பாபா எப்போதும் வைத்திருந்தார். தலையில் உள்ள அந்த சிறிய துணி நன்கு முறுக்கப்பட்ட முடியைப் போல இடது காதிலிருந்து முதுகில் தொங்கியது.
இது பல வாரங்களாக துவைக்கப்படாதது. அவர் எவ்வித பூட்ஸோ காலணியோ அணியவில்லை. நாட்களின் பெரும்பகுதிக்கு ஒரு சாக்கு துணித்துண்டே அவரின் ஆசனமாகும். ஒரு கௌபீனத்தை அவர் அணிந்திருந்தார். குளிரை விரட்ட எப்போதும் தூணியின் புனித நெருப்பின் முன்னால் இடது கையை மரக்கட்டை பிடியின் மீது வைத்தவாறு தெற்கு நோக்கி அமர்ந்திருந்தார். அந்த தூணியில் அகங்காரம், ஆசைகள், எல்லா எண்ணங்கள் முதலியவற்றை காணிக்கையாக போட்டார். எப்போதும் அல்லாஹ் மாலிக், கடவுளே ஒரே உரிமையாளர் என்று கூறினார். எல்லா பக்தர்களும் வந்து அவரை தரிசித்ததும் அவர் அமர்ந்திருந்ததுமான மசூதியானது இரண்டு அறைகளின் அளவே இருக்கும். 1912 பிறகு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. பழைய மசூதி பழுது பார்க்கப்பட்டு ஒரு தாழ்வாரம் எழுப்பப்பட்டது. இந்த மசூதிக்கு பாபா தங்க வருவதற்கு நெடுங்காலத்துக்கு முன் தகியா என்ற இடத்தில் வசித்து வந்தார். அங்கேதான் பாபா கால்களில் சலங்கை கட்டி அழகான நடனம் செய்து கொண்டு அன்புடன் பாடினார். தண்ணீரால் விளக்கரித்தல். சாய்பாபாவுக்கு விளக்குகள் என்றால் அதிக விருப்பம். அவர் கடைக்காரர்களிடமிருந்து எண்ணெய் வாங்கி மசூதியிலும் கோவிலிலும் இரவு முழுவதும் விளக்குகளை எரிய விடுவது வழக்கம். இது சில நாட்கள் நடந்து வந்தது. பின்பு எண்ணெயை இலவசமாக அளித்து வந்த வணிகர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இனிமேல் எண்ணெய் கொடுப்பதில்லை என முடிவு செய்தார்கள். வழக்கம் போல பாபா அவர்களிடம் எண்ணெய் கேட்கப் போனபோது அவர்கள் எல்லோரும் தீர்மானமாக எண்ணெய் இல்லை என சொல்லிவிட்டார்கள். இதை கேட்டு குழப்பமடையாத பாபா மசூதிக்கு திரும்பி வந்து காய்ந்த திரிகளை விளக்குகளில் இட்டார். வணிகர்கள் மசூதிக்கு வந்து என்ன நடக்கிறது என்பதை ஆர்வத்துடன் கவனித்து கொண்டிருந்தார்கள். பாபா மிக கொஞ்சம், சில துளிகள் மட்டுமே எண்ணெய் இருந்த தகரக்கோலை எடுத்தார். தண்ணீரை அதில் ஊற்றி குடித்தார். இவ்விதமாக அதை நிவேதனம் செய்த பிறகு தகர டப்பாவில் தண்ணீரை மறுபடியும் எடுத்து எல்லா விளக்குகளிலும் அதனையே நிரப்பி கொளுத்தினார். வணிகர்களுக்கு ஆச்சரியத்தையும் பயத்தையும் விளைவிக்கும்படியாக விளக்குகள் எரிய தொடங்கின. இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருந்தன. வணிகர்கள் தங்கள் செய்கைக்கு மனம் வருந்தி பாபாவிடம் மன்னிப்பு கேட்டு கொண்டார்கள். பாபா அவர்களை மன்னித்து எதிர்காலத்தில் அதிக உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். போலி குரு ஜவஹர் அலி. மேலே குறிப்பிட்ட மல்யுத்தம் நடந்த 5 பின்னர் ஜவஹர் அலி என்னும் பெயருடைய பக்கிரி தன் சீடர்களுடன் அகமத் நகரிலிருந்து ராகதாவுக்கு வந்து வீரபத்ர சுவாமி கோவிலுக்கு அருகில் உள்ள பக்காவில் விசால அறையில் தங்கினார். இந்த பக்கீர் படித்தவர், குர்ஆன் முழுவதையும் ஒப்பிக்கும் ஆற்றல் உடையவர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹு மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அலைஹி. இனிமையான நா உடையவர். கிராமத்தைச் சேர்ந்த பல மதப்பற்றும் பக்தியும் உடைய மக்கள் அவரிடம் வந்து மரியாதை செய்யத் தொடங்கினார்கள். அவர் அந்த கிராம மக்கள் உதவியுடன் வீரபத்ரர் கோயிலுக்கு அருகில் ஓர் இத்கா, இத்கா என்பது இத்கா தினத்தன்று முகமதியர் தொழும் இடத்தின் முன்புள்ள ஒரு சுவர் கட்டத் தொடங்கினார். இந்த விஷயத்தை பற்றி சில சர்ச்சைகள் உண்டானதால் ஜவஹர் அலி ரகதாவை விட்டு புறப்பட வேண்டியதாயிற்று. பிறகு அவர் ஷிர்டிக்கு வந்து பாபாவுடன் மசூதியில் தங்கினார். அவருடைய இனிமையான வாக்குகளால் மக்களை கவர்ந்தார். பாபாவை தன்னுடைய சீடர் என்று கூறத் தொடங்கினார். பாபாவும் அதை மறுக்கவில்லை. அவரின் சீடராக இருக்கச் சம்மதித்தார். குரு சீடர் இருவரும் ராகதாவுக்கு திரும்பி அங்கே வசிக்க முடிவு செய்தனர். குரு சீடரின் மதிப்பை
அறிந்திருக்கவே இல்லை. ஆனால் சீடர் குருவின் குற்றங்களை உணர்ந்திருந்தார். எனினும் அவரை மதிக்காமல் இருந்ததில்லை. பாபா தமது கடமைகளை கவனத்துடன் ஆற்றிக்கொண்டு வந்தார். தமது குருவிற்கு பல்வேறு விதங்களில் பணிபுரிந்தும் வந்தார். ஷிரடிக்கு அவர்கள் அடிக்கடி வருவது வழக்கம். ஆனால் அவர்களின் முக்கிய இருப்பிடம் ரகதாவாகும். ஷிரடியில் உள்ள பாபாவின் அன்பு சீடர்கள் பாபா அவர்களை விட்டு ரகதாவில் தங்கியிருப்பதை விரும்பவில்லை. எனவே அவர்கள் ஒரு கூட்டமாக ரகதாவுக்கு சென்று பாபாவை இத்காவுக்கு அருகில் சந்தித்து தாங்கள் வந்த காரணத்தை கூறினார்கள். பாபா அவர்களிடம், பக்கிரி ஒரு கோபக்கார குணங்கட்ட மனிதர் என்றும், தான் அவரை விட்டு வர முடியாது என்றும், எனவே பக்கிரி வருவதற்குள் எல்லோரும் திரும்பிவிடுவது நல்லது என்றும் கூறிக்கொண்டிருந்தார். அப்போது பக்கிரி திரும்பி வந்து தனது சீடனை அவர்களுடன் அழைத்து செல்ல முயற்சித்ததற்காக அவர்களை கோபித்தார். சில விவாதங்களும் தகராறுகளும் நிகழ்ந்தன. முடிவில் குரு சீடர் இருவரும் ஷிரடிக்கு திரும்புவதென தீர்மானிக்கப்பட்டது. எனவே அவர்கள் ஷிரடிக்கு திரும்பி வந்து வசிக்கத் தொடங்கினார்கள். சில நாட்களுக்கு பிறகு குரு தேவிதாசரால் சோதிக்கப்பட்டு முழுமைக்கு தேவையுள்ளவர் என்று கண்டுபிடிக்கப்பட்டார். பாபா ஷிரடிக்கு கல்யாண கோஷ்டியுடன் வருவதற்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேவிதாசர் 10 அல்லது 11 வயது பாலகனாக மாருதி கோவிலில் வசித்து வந்தார். தேவிதாசுக்கு பல சிறப்பான அம்சங்களும் சிறப்பான கண்களும் அமைந்திருந்தன. அவர் அவாவின்மையின் அவதாரமும் ஞானியும் ஆவார். தாத்யா கோத்தே, காசிநாத் போன்ற பல பேர் அவரை தமது குருவாக நினைத்திருந்தார்கள். அவர்கள் ஜவஹர் அலியை தேவிதாஸ் முன்னிலையில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் தொடர்ந்த விவாதத்தில் ஜவஹர் அலி தோற்கடிக்கப்பட்டார். பின்பு ஷிரடியை விட்டு ஓடிவிட்டார். வைஜாபுரிக்கு சென்று தங்கினார். பல ஆண்டுகளுக்கு பின்னர் ஷிரடிக்கு திரும்பி வந்து சாய்பாபாவின் முன்னர் விழுந்து வணங்கினார். அவர் குரு என்றும் சாய்பாபா சீடர் என்றும் காணப்பட்ட தோற்றம் தெளிவாக்கப்பட்டது. அவர் தன் குற்றத்துக்காக வருத்தப்பட்டிருக்கையில் சாய்பாபா அவரை மரியாதையுடன் நடத்தினார். இந்த விஷயத்தில் உண்மையான ஒழுக்கத்தால் சாய்பாபா எவ்வாறு ஒருவனது அகங்காரத்தை களைந்து சீடனது கடமைகளை ஒழுங்காக செய்து உயர்ந்த பதவியை தன்னை உணர்தலை அடைவது என்பதை காட்டியுள்ளார். இந்த கதை மகல்சாபதி சாய்பாபாவின் ஒரு பெருந்தகை அடியவர் என்னும் சீடரால் கூறப்பட்டுள்ளபடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த அத்தியாயத்தில் ஸ்ரீ ராமநவமி திருவிழா, மசூதி, அதன் முந்தைய நிலை, பிந்தைய தோற்றம் ஆகியவற்றை காண்போம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.